வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் ஏனைய இனிய நண்பர்களுக்கும் என்னுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய சிம்பு சினியார்ட்ஸ் நிறுவனத்தின் சார்பாக நிக்காட் சக்கரவர்த்தி தயாரிப்பிலே என் மகன் சிம்பு எஸ்டிஆர் நடித்திருக்கக்கூடிய இந்த வாழு திரைப்படத்தை தமிழகம் எங்கும் சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக வெளியிட முடிவு செய்து கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ரமலான் மாதம் பிறந்த நாள் என்று, ரமலான் மாதம் என்று பிறந்ததோ அந்த நாள் என்று ஜூன் 19 அன்று ஜூலை 17 முதல் என்ற தேதியிட்டு இந்த திரைப்படம் வாழு திரைப்படம் தமிழகமெங்கும் சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக வெளியிடப்படுகிறது என்று பத்திரிகைகளை செய்தியை பார்த்திருப்பீர்கள். அந்த படத்தின் வெளியீடு தேதி வெளியீட்டு அன்றே நான் ரம்ஜானை கொண்டாட இன்ஷா அல்லாஹ் ஜூலை 17 முதல் என்று தான் நான் முதல் விளம்பரம் கொடுத்தேன். ரம்ஜானை கொண்டாட இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னால் அது இறைவனுடைய நாட்டம் இருந்தால் ஜூலை 17 முதல் அந்த படம் வெளியாகும் என்ற கருத்தில் தான் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். ஆக இறைவனுடைய நாட்டம் என்பது எதிலுமே அவசியம். இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நான் ஒரு தலை ராகத்திலே உதயமான அந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். ஆக இறைவனுடைய எல்லாம் வல்ல இறைவன், நான் ஏக இறைவனை நம்பக்கூடியவன், அந்த எல்லாம் வல்ல இறைவன் பிரைஸ் அலாட், அது ஆஞ்சநேயர் என்றாலும் சரி, அல்லலூயா என்றாலும் சரி, அது அல்லா என்றாலும் சரி, நான் ஏக இறைவனை வணங்கக்கூடியவன், ஆண்டவனுடைய அருள் இருந்தால் ஜூலை 17 முதல் என்று அந்த தேதி நான் போட்டிருந்தேன். ஆனால் ஜூலை மாதம் 17ஆம் தேதி அந்த படம் வெளியிடப்படும் என்று தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து நேற்றைய தினத்துக்கு முன்னால் வரை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும், அந்த தமிழகம் எங்கும் சிம்பு சினியார்ஸ் என்று தொடர்ந்து விளம்பரம் வந்து கொண்டே இருக்கிறது. அத்தனை நாள் அந்த மேஜிக் ரேஸ் என்ற கம்பெனியுடைய லோகோவை அந்த நிக்காட் சக்கரவர்த்தியுடைய அவருடைய பெயர் இடப்பக்கம் இருக்கின்ற வலப்பக்கம் இந்த மேஜிக் ரேஸுடைய கம்பெனியோட அந்த லோகோ இருக்கிறது. மத்தியில் தான் சிம்பு சினியார்ட்ஸ், டி ராஜேந்திரன் சிம்பு சினியார்ட்ஸ் இருக்கிறது. கீழே தமிழகம் எங்கும் சிம்பு சினியார்ட்ஸ் என்று வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இப்பொழுது வழக்கு மன்றத்துக்கு சென்று மேஜிக் ரேஸ் உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து வெளியிட்ட அந்த அதாவது விளம்பரம் போடப்பட்ட நாளிலிருந்து நேற்றைய தினம் வரை அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஏன் இத்தனை நாள் அவருக்குத்தான் உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஏன் இத்தனை நாள் பொறுத்திருந்து விட்டு இப்பொழுது வழக்கு மன்றத்துக்கு சென்றிருக்கிறார் என்பதை பார்க்கும்போதே அவர் உரிமையை கொண்டாடுவதற்காக சென்றிருக்கிறாரா? இல்லை, இந்த திரைப்படம் இந்த குறிப்பிட்ட தேதியிலே சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக வெளியிட இருப்பதை தடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே சென்றிருக்கிறாரா என்பது மட்டும் பார்வையாளர்களாக உங்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களாக உங்களுக்கும் தெரியும் என்பதே உண்மை. ஆனால் வழக்கு மன்றத்திற்கு சென்றதற்கு பின்னால் வழக்கு நேற்று தான் விசாரணைக்கு வருகிறது. அவர் மீது நிக்காட் சக்கரவர்த்தி கேவியட் போட்டு வைத்திருக்கிறார். வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்து கணம் நீதிபதி அவர்கள் அதை விசாரிக்கிறார். விசாரித்து விட்டு நிக்காட் சக்கரவர்த்தியினுடைய பதிலை அவர்கள் தாக்கல் செய்வதற்கு டைம் கொடுத்து விட்டு வழக்கு ஸ்டேட்டஸ் கோவில் இருக்கிறது என்று சொல்கிறார். நீதிபதி அவர்கள் சொல்லியிருப்பது ஸ்டேட்டஸ் கோவில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இன்றைக்கு இடைக்கால தடை உத்தரவு என்று ஒரு உருவகப்படுத்தப்பட்டு ஒரு வார்த்தை இன்றைக்கு மீடியாக்களிலே உளவியிருக்கிறது என்று சொன்னால் ஸ்டேட்டஸ்கோ என்று அவர் சொன்னதற்கு இந்த நிலை இருக்கக்கூடிய இந்த நிலை, அதாவது என்ன கேட்கிறார், இந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று மேஜிக் ரேஸ் கேட்கிறார்கள். இல்லை, இந்த படத்திற்கு
அவர்கள் வெளியேறக்கூடாது என்று சொல்ல அப்படி நீங்கள் தடை உத்தரவு கொடுத்து விடாதீர்கள் என்று நிக்காத் சக்கரவர்த்தி சார்பிலே அவர்கள் கம்பெனியில் கேட்கிறார்கள். இந்த நிலைக்கு தடை உத்தரவு அவர் வழங்கியிருந்தால் இன்டைம் இன்ஜங்ஷன் ஆர்டர் என்று கொடுத்திருப்பார்கள் அல்லவா? இன்டைம் இடைக்கால தடை உத்தரவு என்ற வார்த்தை கணம் நீதிபதி அவர்கள் சொல்லாமல் ஸ்டேட்டஸ் கோ என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கும் போது இன்றைக்கு இடைக்கால தடை உத்தரவு என்பதை சில மீடியாக்களில் போடுகின்ற போது அது ஒருவேளை நீங்கள் சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்களை அந்த மீடியாக்கள் இருக்கக்கூடியவர்கள் சட்ட ஆலோசகர்களை கொண்டு ஆலோசித்து விட்டு போட்டார்களா என்பதே என்னுடைய கேள்வி. ஒருவேளை இது ஒரு வழக்கு சட்டமன்றத்தில் நீதிமன்றத்தில் இருக்கும்போது ஸ்டேட்டஸ் கோ என்ற வார்த்தையை இப்படி பயன்படுத்தி போடுகின்ற போது இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக ஆகிவிடாதா, ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பது இது ஒரு சட்டத்திற்கு விவாதத்திற்குள்ளே ஒரு விஷயமாக இருக்கும் போது வாழு திரைப்படத்துக்கு இடைக்கால தடை இந்த படம் வருமா வராதா என்ற ஒரு விவாத மேடையை உருவாக்கியிருப்பது. ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து இந்த விளம்பரத்தை போட்டு தமிழகம் எங்கும் இந்த படத்தை வெளியிடுவோம் என்று தமிழகம் எங்கும் இத்தனை திரையரங்குகளில் நான் ஒப்பந்தம் செய்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற இந்த நேரத்திலே இப்படி இடைக்கால தடை உத்தரவு ஒருவேளை திங்கட்கிழமைதான் 13ஆம் தேதி தான் வழக்கு நீதிமன்றத்திலே நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அதற்கு பிறகு என்ன நீதிபதி தீர்ப்பு சொன்னாலும் அதற்கு தலைவணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் சரி பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி சட்டத்துக்கு நீதிமன்றத்துக்கும் தலைவணங்க வேண்டும் என்பது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் ஒரு சாதாரண திரைப்பட விநியோகஸ்தர், ஒரு சாதாரண திரைப்பட தயாரிப்பாளர், நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை அவர் என்ன சொன்னாலும் அதற்கு கட்டுப்பட நாங்கள் தயாராக இருக்கின்றேன், தலைவணங்க தயாராக இருக்கின்றேன். ஆனால் அவர் இடைக்கால தடை உத்தரவு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாமல் ஸ்டேட்டஸ் கோ என்று சொல்லியிருப்பதை நீங்கள் இடைக்கால தடை உத்தரவு என்று மீடியாக்களில் சில மீடியாக்களில் அதை போடுகின்ற போது இந்த படத்தை ஒரு படத்தை என்று ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு என்ன அந்த டெலிவரிக்கு கஷ்டப்படுகிறாரோ பிரசவ வழிபடுகிறாரோ அதை போல இன்றைக்கு ஒரு திரைப்படத்தை வெளியிட ஒரு தயாரிப்பாளர் என்பவர் அத்தனை சிரமம் பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இது மிக வருத்தத்தை அளிக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்துக்கு இன்னைக்கு சிலம்பரசனுடைய படம் வந்து 2 ஆண்டுகளுக்கு மேல் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளை தொடுகின்ற நிலையில் தமிழகம் எங்கும் சிலம்பரசனுடைய ரசிகர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய அவர்களுடைய ரசிகர்களிடத்திலே இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல சாதாரண ரசிகர்கள் கூட வெளியில் போன குழந்தைங்கள்லாம் கூட ஜூலை 17ஆம் தேதி வாழ் வந்துருதா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு திரைப்பட ரசிகர்களிடத்திலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. பாட்டு நல்ல ஹிட்டாக இருக்குது, மக்களிடத்திலே இந்த எதிர்பார்ப்பு இருக்குது. சாதாரண பொதுமக்கள் கூட சிலம்பரசன் படம் வந்து 3 மாதம் ஆகுத தம்பி வந்துருமா, ஜூலை 17ஆம் தேதி வந்துடணும் என்று அவ்வளவு ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கும் போது இப்படி திரைப்பட ரசிகர்களிடத்திலே இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பும் ஆவலும் இருக்கின்றது. ஆனால் திரையுலகத்திலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன ஒரு கூட்டம் மட்டும் இந்த படம் வந்துவிடக்கூடாது என்பதிலே குறியாக இருந்து ஒரு கூட்டம் சிலம்பரசனுடைய படம் வந்துவிடக்கூடாதிலே என்பதற்காக ஒரு பெரிய சதியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமே உண்மை. ஆனால் நான் ஆண்டவனை நம்புகின்றேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று சொல்வதைப் போல நான் கடவுளை நம்பக்கூடியவன், கடவுளை நம்புகின்றேன். திங்கட்கிழமை இன்னொன்று, இந்த படத்துக்காக எனக்கு தமிழகம் எங்கும் ஆதரவு கொடுத்த அத்தனை திரையரங்கு பல திரையரங்கு உரிமையாளர்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அத்தனை திரையரங்கு உரிமையாளர்களும் இந்த படத்தை விரும்பி போட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த நேத்தி வழக்கு வந்து ஒரு படத்துக்கு வழக்கு வர்றது என்பது புதிதல்ல. நான் 35 வருஷமாக சினிமா உலகத்தில் இருக்கிறேன், திரைப்பட டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறேன். இறைவனோட அருளால் சிம்பு சினியாட்ஸின் சார்பாக படம் வெளியிடுகிறேன் என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலம் அந்த படத்தை சரியான முறையிலே அந்த தேதியிலே கொண்டு நான் வெளியிட்டிருக்கின்றேன் என்ற ஒரு நல்ல பேர் எனக்கு இருக்கின்றது. ஆனால் எதுவாக இருந்தாலும் வழக்கு மன்றத்திலே எந்த பதில் எந்த தீர்ப்பு கிடைக்கிறதோ அந்த தீர்ப்பை பொறுத்து. ஆனால் அதற்கு இடையிலே என்னுடைய திரையரங்கு உரிமையாளரிடத்திலும் ரசிகர்களிடத்திலும் நம்பகத்தன்மையை
இடையூறு செய்கின்ற வகையிலே இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது ஒரு தயாரிப்பாளர் என்ற முறையிலே, ஒரு விநியோகஸ்தர் என்ற முறையிலே, திரையுலகத்தை சார்ந்தவர் என்ற முறையிலே எங்களுடைய மனநிலையை மிகவும் பாதித்திருக்கிறது என்பதை மட்டுமே இதில் சொல்கிறோம். திங்கட்கிழமை தீர்ப்பு வர வரைக்கும் எங்களுடைய ரசிகர்கள், அதே மாதிரி திரையரங்கு உரிமையாளர்கள் தயவுசெய்து பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கை மட்டும் இந்த பத்திரிகையாளர்கள் சந்தி, இந்த ஊடகத்துறையை சேர்ந்தவர்களுடைய சந்திப்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். விநியோகஸ்தர் சங்கத்தில் யாராருக்கிட்ட என்ன ஒத்துழைப்பு கேட்டுமோ கேட்டேன், ஓரளவுக்கு விநியோக சங்கத்தில் ஒத்துழைப்பு பண்ணியிருக்காங்க. திரையுலகத்தைச் சேர்ந்த சில பேர் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒத்துழைப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி. ஒத்துழைப்பு கொடுக்காமல் திரைமறைவிலே எங்களுக்கு எதிராக இந்த சதி பின்னணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை பற்றி இறைவன் இருக்கான் பார்த்துப்பான், அவ்வளோதான். நான் நோ கமெண்ட்ஸ் இல்லை. இது விநியோகஸ்த பிரச்சனை இல்லை சார், இது கோர்ட்டு வரைக்கும் போயிடுச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனை. இன்னொன்று, ஸ்டேட்டஸ்கோன்னு கொடுத்ததே இடைக்கால தடை என்று சொல்லி எங்கள் நாங்கள் புக் பண்ணி வச்சுருக்க தேட்டர்லாம் சிதைக்கக்கூடிய அளவுக்கு சிதைச்சு இன்னும் எவ்வளோ சின்ன பின்னமாக்க முடியுமோ அவ்வளோ முயற்சி நடக்கும்போது, இதற்கு பிறகு என்னை வந்து என்னோடய ரசிகர்களை கடவுள் என்னை காப்பாற்றுவார், என்னையும் என் மகனையும் கடவுள் காப்பாற்றுவார், கடவுளை நம்பக்கூடிய நான் கடவுளுடைய நம்பிக்கையின் பேரில் போராடி கொண்டே இருப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் என் மகன் மேலே. இத்தனை வருஷம் ஆகும், 3 வருஷம் ஒரு படம் ஆனாலும் அந்த ரசிகர்கள் என் மேலே என் பையன் மேலே வச்சக்கூடிய அன்பு, அதுதான் இந்த உலகத்தில் நாங்கள் சம்பாதிச்ச சொத்து. அது வந்து 200க்கு மேலே பண்ணியிருக்கேன். 300 தேட்டர்களை தொடக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டுருக்கேன் சார். ஒரு நிமிஷம் வேறொரு நடிகர் என்று தயவு செய்து என்கிட்ட நான் யாருடைய பேரையும் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை சார். நான் ரொம்ப சாதாரணமானவன் சார், நான் ரொம்ப சாதாரணமானவன். நான் என் மகன் பெற்றெடுத்த என் பையனுடைய படத்தை வாங்கி வெளியிடக்கூடிய ரொம்ப சாதாரணமானவன் நான். சாதாரண சிம்பு சினியார்ஸ்ன்ற ஒரு சாதாரணமான ஒரு நான் ஒரு ஒரு ரொம்ப சாதாரணமானவன் சார். நான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ திரையரங்குகள் இருக்குது, அதில் வந்து யாருக்கு வேணாலும் யாரோட படம் வேணாலும் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம், அது அவங்க இஷ்டம் சார். இதெல்லாம் போய் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இன்னொன்று சார், நான் தமிழ் திரைப்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சங்கங்களையும் எனக்கு இல்லை பதவி. நான் என்னுடைய தந்தை என்ற முறையில் என் மகனுக்கு செய்ய வந்திருக்கிறேன் உதவி. தமிழ் திரையுலகத்தின் எந்த சங்கத்திலும் எனக்கு இல்லை அப்பா பதவி. நோ கமெண்ட்ஸ் இல்லை. நான் வந்து அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறத விட காலம் என்ற இதுக்கு முன்னாடி எல்லாருமே கட்டுப்பட்டு தான் ஆகணும். கால நேர சூழ்நிலை என்ற ஒன்றும் இருக்குல்ல, நான் ஏன் அடுத்தவங்க மேலே மட்டுமே குறை சொல்லணும்? இன்னொன்று, அடுத்தவங்களுடைய சதியை சொல்லி விதியிடம் இருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னுடைய மதி இல்லை. ஒரு நிமிஷம், யாரு மேலே மரியாதைன்னா, கடவுளே ஆனாலும் சரி கடவுளை ஏற்றுக்கொள்ளாத நாத்திகவாதிகளும் ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். இதை முதல்ல தெரியும், 100க்கு 100 இந்த உலகத்தில் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் இருக்கவே மாட்டாங்க. என் நெகட்டிவ்னு ஒன்று இருந்தால் ஒன்று பாசிட்டிவ்னு ஒன்று இருக்கும், நமக்கு பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். என் மகன் மேலே இந்த அளவுக்கு அன்பும் ஆதரவும் செலுத்தக்கூடிய எத்தனை தாய்மார்கள், சின்ன வயசுலேருந்து அந்த பையன் மேலே நான் எடுத்த படங்கள்லாம் அத்தனை படங்கள் எடுத்திருக்கேன். உறவை காத்த கிளி, மைதில் எண்ணெய் காதலி, ஒரு தாயின் சபதம், எந்தங்கை கல்யாணி, சம்சார சங்கீதம், சாந்தியனது சாந்தி, எங்கள் வீட்டு வேலன், பெற்றெடுத்த பிள்ளை, தாய் தங்கை பாசம், சபாஷ் பாபு, மோனிஷா என் மோனிலிசா, சொன்னால் தான் காதலா, காதல் அழிவுதலைன்னு சின்ன குழந்தையிலேருந்து படிப்படியாக ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் அந்த பையனை சேர்த்து வச்சுருக்கேன். என் பையனை அந்த அளவுக்கு ரசிகர் கூட்டத்தை அதை தக்க வச்சுருக்கான், நான் கொண்டு போய் சேர்த்தேன், அதை போய் என் பையன் தக்க வச்சுருக்கிறாரு, அது அவருடைய திறமை. அதனால் வந்து இந்த பையனோட படம் ரிலீஸ் ஆகணும்னு அவ்வளோ பேர் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணுறாங்க. இந்த நிகழ்ச்சி இதில் மூலமாக கூட என் மகனுக்காக நல்ல இதயங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று, பிரார்த்தனை செய்வார்கள் செய்ய வேண்டும் என்று மட்டுமே நான் கேட்குறேன்னு தவிர, நான் வந்து அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி நான் அதெல்லாம் பேசுகிற இடத்துல இப்போ நான் இல்லை.
திங்கட்கிழமை அன்னைக்கு கோர்ட்டில் எந்த முடிவு வந்தாலும் தலை வணங்க தயாராக இருக்கேன் சார்.